இந்த மக்களுடைய தியாகங்களால் தடுக்கப்பட்ட ஒத்தியாட்சி அரசியலமைப்பு ஒப்பு வருகின்ற அந்த செயல்பாடு இந்த அனுரகுமார அரசாங்கத்தினால் அது நிறைவு செய்யப்பட போவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வரைவை தாங்கள் தான் தயாரித்தோம் என்று சுமந்திரன் நெஞ்சை நிமித்திக் கொண்டு இப்பொழுது கூட்டங்களிலே கூறி தங்களுக்கு 15 ஆசனங்கள் திரட்டுமாம் அனுரா அரசோடு சேர்ந்து தாங்கள் அதை ஒப்பேத்தி வைப்பதற்கு. ஆகவே இந்த தரப்புகள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றால் நிச்சயமாக அவர்கள் இந்த ஏக்கியராட்சிய வரைவை தயாரித்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் அதை ஆதரிப்பார்கள். வாக்களிக்கும் முன் கடந்த 2020 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு வரைக்கும் நாங்கள் எங்களுடைய செயல்பாடின் ஊடாக எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். மக்களுக்காக இருக்கும் ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் என்று. இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தளவிலே நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் மக்களுக்கு பொய்யான ஆசை வார்த்தைகளை சொல்லி நாங்கள் உங்கள் முன் வந்து வாக்கு கேட்கவில்லை. நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய மக்களுக்கு சொல்ற முக்கியமான விஷயம், இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு தேவை. எங்களுடைய மக்கள் எங்களுடைய செயல்பாடின் ஊடாக இந்த மாவட்டம் இந்த வடக்கு கிழக்கு எங்களுடைய பொறுப்பிலே நீங்கள் தர விரும்பினால் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14 நீங்கள் உங்களுடைய வாக்கின் ஊடாக அதை செய்ய வேண்டும். வாக்களிக்க முன் தமிழ் உரிமைக்காக அரசியல் செய்து வந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய தனிப்பட்ட அதிகாரத்துக்கும் பதவிகளுக்குமாக போட்டியிட்டு இன்று தமிழ் மக்களை தலைமையற்ற ஒரு சமூகமாக நடுத்தெருவில் விட்டு சென்றுள்ளார்கள். சித்தாந்தமும் கொள்கையும் மிகவும் முக்கியமானது. சில பேர் பழைய தங்களுடைய சித்தாந்தங்களை புதிய முகங்களை காட்டி தாங்களும் புதிய முகம் என்று சொல்லி புதியவர்கள் என்று மக்களிடம் வாக்களிக்க தமிழர்கள் வந்துள்ளார்கள். நாங்கள் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் தமிழ் மக்கள் பலம் குன்றிய நிலையிலேயே காணப்படுகின்றது. வாக்களிக்க முன் பல விமர்சனங்கள் இந்த வீட்டு கட்சியிலே முன்வைக்கப்பட்டாலும் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த வீட்டுக்கு வாக்களித்து தமிழ் தேசியத்தை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் என்ற அவாவில் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. மக்களுடைய ஒரே நோக்கம் இந்த பாராளுமன்றத்திற்கு தமிழரசு கட்சியினுடாக அதிகளவான பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்ப வேண்டும். அதற்காக எல்லோரும் ஒன்றிணைந்து வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு திட சங்கல்பம் போட்டிருக்கிறார்கள். வாக்களிக்க முன் திருவண்ணாமலை வரலாற்றில் இதுவரை காலமும் ஒரு தனி கட்சி ஒன்று 11 பிரதேச செயலகர் பிரிவிலும் தனியாக வேலை செய்யவில்லை. அவர்கள் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து பல்வேறு தரப்பட்ட முரண்பாடுடைய கருத்துக்களை பல்வேறு தரப்பட்ட மக்களிடமும் முன்வைத்து அதன் அடிப்படையிலே வாக்குகளை பெற்றுக்கொண்டு மக்களது பிரச்சனைகளை தீர்க்காத ஒரு நிலைமைதான் கடந்த காலப்பகுதியில் காணப்பட்டது. ஆனால் முதல் முறையாக திருவண்ணாமலை பொறுத்தவரையில் இங்கிருக்கின்ற 11 பிரதேச செயலகர் பிரிவுகளிலும் நாங்கள் ஒன்றாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் நாங்கள் எமது அரசியல் நடவடிக்கைகளில் நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். வாக்களிக்க முன் இன்று குறிப்பிட்ட 1000-2000 வாக்குகளை பெற்று இவர்கள் அது சங்கு சின்னமாக இருக்கலாம் அல்லது சைக்கிள் சின்னமாக இருக்கலாம் அல்லது பிள்ளையாரின் கட்சியாக இருக்கலாம், இவர்கள் ஒவ்வொருவரும் 2000, 3000, 4000 வாக்குகளை பெறுகின்ற பொழுது அதனால் பாதிக்கப்படுவது யார் என்றால் இந்த அம்பாறை மாவட்டத்துள்ள தமிழர்கள் என்பதனை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இவர்களுக்கு முகவரி கொடுத்தது தமிழரசு கட்சி தான் என்பதனை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வாக்களிக்க முன் குருவிச்சை இலங்கை தமிழரசு கட்சியில் வளர்ந்து விட்டது, அதை வெட்டி எறியுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் எல்லாரும் ஹெட்டிங்கில் போட்டிருக்கிறீங்க உங்களோட பத்திரிகையில். அதை கடந்த முறை மக்கள் செய்ய தவறியதால் குருவிச்சை வளர்ந்து முழுமரமும் குருவிச்சை ஆகி தற்போது அந்த வீட்டையே அழிக்கின்றது. அந்த குருவிச்சை வளர விட்டது. யாட்ட பிள்ளை மக்கள் என்ற பிள்ளை அதில் இருந்து ஒரு பக்கத்தால் ஒரு சின்ன கொப்பில் இருந்து வந்த பூவிலேருந்து வந்த கனி தான் அந்த மாங்கனி. அதுதான் இப்போ அதே தேசியத்தை கொண்டு இங்கால வந்து நிற்கிது, மாம்பழமாக வந்து நிற்கிது. அவ்வளவுதான். வாக்களிக்க முன் ஐக்கிய ஜனநாயக குரலாக ஒலிக்க வேண்டிய மக்களின் குரல் இன்று பணநாயக குரலாக ஒலித்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பணம்தான் அரசியலின் தேர்தலின் முக்கியமான அம்சம் என்பதாக மாறிவிட்டிருக்கிறது. இன்று இந்த பணநாயகத்தின் பின்னால் செல்கின்ற கூட்டமாக நாங்கள் மாறிவிடக் கூடாது என்பதை மக்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் ஜனநாயக ரீதியாக கொள்கைகளை முன்வைத்து எங்களது தேர்தல் பிரச்சாரங்களை முன்வைத்து வருகிறோம். அரசை ஆள்வது எந்த கட்சியாகவும் இருக்கட்டும், எந்த தலைவர்களாகவும் இருக்கட்டும்,
அவர்கள் இந்த நாட்டின் அர்த்தமுள்ள குடிகளாக மலையக தமிழ் மக்களை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்பதை எங்களது கொள்கை அறிக்கையிலே நாங்கள் வலியுறுத்துகின்றோம்.